அனைவருக்கும் வணக்கம். சாதனையாளர்கள் பிறப்பதில் கடுமையான பயிற்சியால் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பல சாதனையாளர்கள் இருக்காங்க, பல நட்சத்திரங்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க கடந்து வந்த பாதை நமக்கு ஒவ்வொரு நாளும் உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் நம்ம ஊருக்காரர் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். நம்ம ஊர் நடராஜன் நம்ம கூட இருக்காரு, அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் திரு நட்டு அவர்களே. உங்க செல்லமா உங்களை தமிழ்நாட்டுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. எப்படி அந்த செல்ல பேரை எப்படி பாக்குறீங்க? அது வந்து வீட்டில் அந்த பேரை பயன்படுத்துறாங்களா இல்ல தமிழக மக்கள் கொடுத்த பேரா? அது ஆக்சுவலா வீட்டில் கூப்பிடல, எங்கள் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க மாதிரி. அதுக்கப்புறம் நட்டுங்கிறத கொஞ்சம் அப்படியே இங்கே கிரிக்கெட் ஃபீல்டில் நிறையா அவங்களே வச்சாங்க, பசங்க எல்லோரும் சேர்ந்து நட்டுன்னு ஷார்ட்டாக வச்சாங்க. அது எனக்கும் பிடிச்சிருந்தது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். சில வெளிநாட்டு வீரர்கள் கூட நட்டுன்ற எல்லாத்துக்கும் அந்த நட்டுங்கிறது பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம நிறையா விஷயங்களை பேசுகிறோம். பேசுகிறதுக்கு முன்னே வந்து முதல்ல எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஆஸ்திரேலியா போய் அங்கே வந்து அந்த கப்பை அடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னே நான் உங்களை சந்திச்சிருந்தேன்னா நம்ம சின்னப்பம்பட்டியிலேருந்தே தொடங்கியிருக்கலாம். நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திட்டு வந்துட்டீங்க, அதனால் நம்ம அங்கேருந்து தான் தொடங்கணும். முதல்ல ஒரு புகைப்படம், இந்த புகைப்படம் இந்த நாளில் வந்து ரொம்ப அழகான புகைப்படம். இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து இணையதளத்தில் போட்டோனையுமே பயங்கரமான கொண்டாட்டம் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஒரு அறிவிப்பு வந்திருக்கும்ல, ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி நீங்கள் களத்தில் இறங்குறீங்க அப்படின்னு. அந்த அறிவிப்பு வந்தோடனையும் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எப்படி இல்லை, அது அறிவிப்புலாம் இல்லை, முன்னாடி அந்த ஸ்கோலில் இருந்ததுக்கு டீமோட ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அந்த போடுறப்போ நீங்கள் லெவனில் அப்போ வந்து இல்லை, அதெல்லாம் இல்லை கிடையாது. ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காலில் எங்கள் அண்ணாவுக்கு போட்டு காட்டுறேன். எனக்கு என்ன சொல்கிறது, அந்த லோ அந்த அந்த ஜெர்சியை வந்து நான் போடுறப்போ நான் சாதிச்சிட்டேன்டா, அந்த மாதிரி. நான் மேட்ச் கூட ஆடல, நான் சாதிச்சிட்டேன்டா அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த லோகம் இங்கே நெஞ்சு மேலே இருக்கிற பயங்கர ஃபீல். அப்புறம் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா தான் அண்ணா கூட இருந்தாங்க, அவங்களாம் செம ஹாப்பியெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நானும் அப்படியே இங்கேருந்து அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணேன். நீங்கள் அந்த லெவனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து வந்ததில்ல, அந்த அறிவிப்பு வந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எப்படி உங்கள்கிட்ட கன்வே பண்ணாங்க, கேட்டோன்னே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இல்லை, அறிவிப்புனா எப்படின்னா மேட்ச் உள்ளே போகிற அதாவது கிரவுண்டில் தான் சொல்லுவாங்க அந்த அறிவிப்பு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் சொல்ல மாட்டாங்க, சஸ்பென்ஸாக தான் வச்சுருப்பாங்க. கிரவுண்டில் வந்து உங்கள் பேரை சொன்னோடனே நீங்கள் அடுத்து கிரவுண்டில் இறங்க போகிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த நேரத்தில் ஒரு வகையான டென்ஷன், ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், ஒரு பதற்றம், ஒரு ப்ரெஷரும் சேர்ந்து வந்துச்சு. கண்டிப்பாக என்னது சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பண்ணும், நம்மளால் டீம் வின் பண்ணோம், நம்மளால் என்ன முடியும் டீமுக்காக, டீம் நம்மளால் முடிஞ்சதை டீம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு எனக்கு. ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு எனக்கு. நீங்கள் களத்தில் இறங்கின அந்த நேரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அந்த சீரீஸில் ஒரு இக்கட்டான ஒரு தருணம் தான. அதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, அது ஒரு ப்ரெஷரோட நீங்கள் உள்ள போறீங்க. தென் முக்கியமான வீரர்கள் அந்த நேரத்தில் இல்லை, இளம் வீரர்களுடைய அணியாக அது இருந்தது. நீங்களும் புதுசாக உள்ளே போகும்போது நீங்கள் அவங்களோட இடத்த ஃபில் பண்ண வேண்டிய, அவங்களுடைய வேலையை நீங்கள் ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு, இதெல்லாமே சேர்ந்து ஒரு வகையான ப்ரெஷராக மாறும்ல, எப்படி அந்த அழுத்தத்தை ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது கூட இருக்கிறவங்க பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணது தான். இதை பற்றி எது கவலைப்படாது, உன்னோட ஸ்ட்ரென்த்து நீ பண்ணு, உன்னோட வேலை உனக்கு என்ன தெரியும்னு தெரியும், ஸோ உன்னோட ஜாப் பண்ணு, மற்றதை பார்த்துக்கலாம், நாங்கள் கூட இருக்கோம் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் எனக்கு அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ணுது. ஸோ கேப்டன் வந்து நீ வந்து நான் தைரியமாக பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணதுனால அந்த ப்ரெஷரும் கொஞ்சம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக போட ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நிறையா வந்தது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய? எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் வாஷிங்டன் ரொம்ப க்ளோஸாக இருப்பான், அவனு நானும் மட்டும் தான் ரொம்ப க்ளோஸ். அது என் க்ளோஸ் மீன்ஸ் அவன் தான், நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ போனாலும் வெளியில் போகிறது அந்த மாதிரி இருப்போம். அவருடைய வளர்ச்சியும் நம்ம இந்த நேரத்தில் பேசணும். அவரும் அசாத்தியமாக ஒரு அவருடைய திறமையை காட்டிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து புதிய முகங்கள் வந்து பரிணமிக்க தொடங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய கண்டிப்பாக என்னென்ன கண்டிப்பாக நிறைய பேர் வரணும்னு தான் ஆசை. இப்போ தான் ஆரம்பம், அப்படியே கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாருமே வருவாங்க. இதுதான் எப்படி இருந்துச்சு அந்த ஆஸ்திரேலிய பயணம், அந்த ஒட்டுமொத்த டூர் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சு. லைஃபையே இப்போ இந்த அளவுக்கு உயர்த்திருக்குன்னா அந்த ஐபிஎல்ல இருக்கிற நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான் நென்பவுலராக போயிட்டு அங்கே சில பேர்த்துக்கு இன்ஜுரி ஆகி அதில் கிடைச்ச எனக்கு வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். பட் அங்கே நல்லா பண்ண அந்த ஆஸ்திரேலியாவில் மண்ணில் நல்லா பண்ணதுனால தான் இவ்வளோ ரீச் கிடைச்சிது.
பட் இதெல்லாமே பார்த்தீங்களா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, அவ்வளோ ஹாப்பி. எங்கே திரும்பினாலும் அவ்வளோ ஹாப்பி, எல்லா சைட்லேருந்து அவ்வளோ சப்போர்ட் தான். நம்ம தம் மக்கள் வரோம் தான், எல்லோரும் எல்லா சைட்லேருந்தும் எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் அவங்க வீட்டு பிள்ளையா போய் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணேன். எனக்கு தெரியாது, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் எதுவுமே மீடியா ஐடியா எதுவுமே பார்க்கல. பட் ஆனால் எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வரவேற்பு அது அதெல்லாம் பார்க்குறப்போ செம்ம ஹாப்பி. லிட்டரலாக அது சொல்லவே வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகளை விளாண்டுருக்கீங்க, உள்ளூர் போட்டிகளை விளாண்டுருக்கீங்க, உள்ளூரில் நிறைய கப் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஐபிஎலுக்கு வர்றீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவுடைய முகமாக நீங்கள் அந்த கப்பை கையில் ஏந்தும் போது அந்த இடத்துல அந்த உணர்வு. ஆக்சுவலாக அந்த கப் கேப்டன் வந்து என்கிட்ட அந்த கப்பு கொடுக்குறப்போ நான் ஆக்சுவலாக நான் தனியாக இருந்தேன், எனக்கே தெரியாது. அவர் அங்கேருந்து வாங்கினு வந்து என்கிட்ட கொடுக்குறப்ப இல்லை, லிட்டலாக எனக்கு வந்து ஃபுல்லாக செம்ம ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அந்த கப்பு பிடிக்கிறப்போ. ஒரு லெஜண்ட் அவர் வந்து அவர் கையால் வந்து தேடி வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ அது சொல்கிறதுக்கு வார்த்தையும் இல்லை, அதுக்கு ஏதாவது வார்த்தை இருந்தால் கூட சொல்லிடலாம். அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது, செம்ம ப்ரவுட் மூமெண்ட் அது எனக்கு. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பால் கையில் எடுத்து நீங்கள் வீசும்போது என்ன நினச்சிக்கிட்டு ஓடி வந்தீங்க, என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த 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 விஷயத்தை பண்ணீங்க? பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலாக நடக்கிற மாதிரி தான். நான் எப்பவுமே இதனால் வரைக்கும் எப்படி கிரிக்கெட் ஆனாலும் அதே மாதிரி தான், அவங்க தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்ம இதனால் வரைக்கும் என்ன கிரிக்கெட் நீ கற்றுட்டு வந்தே அதை தான் இங்கே ஆட போகிறோம். என்னென்னா இங்கே நம்ம கண்ட்ரிக்காக ஆடுறோம், அதுதான் மெயின். ப்ளஸ் நீ எது பண்ணியோ அது தில்லாக பண்ணு, தைரியமாக பண்ணு, நான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். என்கரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் எதுவும் யோசிக்க தேவையில்லை, நான் என்னோடய வேலையை தான் பண்ணேன். கோலி, விராட் கோலி கேப்டன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில். அந்த பேட்டியை நான் படிக்கும்போது நட்ராஜ் வந்து கம்போஸ்டான பர்சன், ரொம்ப கம்போஸ்டாக இருப்பார், ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். இதை நான் எந்த சம்பவத்தோட பொருத்தி பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்தால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ரொம்ப அந்த கிரவுண்டில் அந்த பிளேயரை பார்க்கும்போது அப்படி இருக்கும், ஒரு ஒரு வெறித்தனமான ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து ஒரு முக்கியமான பிளேயரோட விக்கெட்டை உங்கள் முதல் விக்கெட்டாக வீழ்த்துனீங்க, ரொம்ப கம்போஸ்டாக ரொம்ப அமைதியாக இருந்தீங்களே, அது எப்படி? அது எனக்கு அந்த அக்ரெசிவ்லாம் வராது, சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவேன். ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் விக்கெட் எடுத்து கார்டுக்கு நன்றி சொன்னேன், அவர் இல்லைனா நான் அந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, அவரோட சப்போர்ட்டு கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கார்டுக்கு நன்றி சொன்னேன். That's it. அதுதான் என்னோடய செலிப்ரேஷன். உங்களோட பேட்டிகள் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் நிறைய நபர்களை இன்ஸ்பிரேஷனாக குறிப்பிடலை. கிரிக்கெட் ஃபீல்டில் ஒரு பவுலரை குறிப்பிடுறீங்க, ஜான்சன். அவர் வந்து ஆக்ரோஷமான ஆட்டக்காரர், அவருடைய ஆக்ரோஷம்ன்றது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஆளாக அந்த களத்தில் இருக்கீங்களே, அது எப்படி? அது எல்லோரும் அவங்கவுங்களாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ நானாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிடிக்குது, பட் நம்ம இவங்களுக்காகலாம் நம்ம தேவையில்லை. இப்போ நீங்களாக இருந்தால் தான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒன்று சுற்றி இருக்கிறவங்க அது வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானாக தான் இருக்க விரும்புகிறேன். எனக்கு பிடிக்கும் கிரிக்கெட் ரிலேட்டடாக எல்லாமே பிடிக்கும் பண்ணுற விஷயம் எல்லாம், அதுக்காக அவரை மாதிரி நான் அக்ரெசிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. உங்களுடைய இந்த அமைதியான குணம், சாந்தமான குணம் அப்படிங்கிறது வீட்டிலேருந்து யார்கிட்டையாவது வந்ததா, அவங்களோட பிரதிபலிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? வீட்டில் வந்து எங்கள் அம்மா எப்பயுமே ரொம்ப எல்லாமே விட்டு கொடுத்து போவாங்க. எங்கள் அம்மா வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் எங்களுக்காக. ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்க எப்பயுமே அமைதியாக இருப்பாங்க. அந்த அந்த குணம் தான் உங்ககிட்ட அப்படியே கண்டினியூ ஆகுது. கண்டிப்பாக எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான், தேவைக்கு மீறி அதிகமாக பேச மாட்டார். அவர் வேலை வீட்டு எங்கள் எங்களுக்காக நிறையா உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த மாதிரி தான் அமைதியாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். ஒரு 20 வருஷம் உங்களை பின்னோக்கி கூட்டிகிட்டு போகிறேன். 5வது படிக்கும்போது உங்களுக்கு கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து தான் நீங்கள் சில பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கீங்க. எல்லாருமே ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஊரில். அதுதான் அதுதான் நமக்கான வாய்ப்பு, நம்ம தெரு தான் நமக்கான பிளே கிரவுண்டாக இருந்திருக்கு. உங்களுக்கும் அப்படிப்பட்ட தெரு கூட கிடைக்கல, பொட்டல் காட்டில் விளாண்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. 5வதுல ஆரம்பித்த பயணம் எப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாறணும், ஒரு தொழில்முறை ஆட்டக்காரராக நம்ம மாறணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்போ வந்து? அந்த மாதிரிலாம் ஒரு அந்த மாதிரிலாம் எய்மே இல்லை. அந்த மாதிரி எனக்கு என்னமோ அந்த மாதிரி வந்ததில்லை. சின்ன வயசில் ஊரில் நிறைய டென்னிஸ் பால் ஆடுவாங்க. நான் அந்த டைமில் 5th படிக்கிறப்போ நிறைய டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் நிறைய நடக்கும். ஸோ நிறைய கப்பு வாங்கிட்டு போவாங்க பசங்க ஊரில் விளாண்டுட்டு. ஸோ அந்த பார்த்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நானும் கிரிக்கெட் விளாண்டு நிறைய கப்பு வாங்கணும் அப்படின்னு. ஸோ அது அப்படி ஆரம்பித்தது தான் அந்த டென்னிஸ் பால். உங்களுக்கு நம்ம உள்ளூர் விளையாட்டை கடந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கள, அது வந்து எப்படி நடந்தது, அது எந்த வயசில் நடந்தது?
ஸ்கூல் முடிச்சுட்டு அதான் அந்த ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தேன் ஃபஸ்ட் இயர். அதாவது ஏவிஎஸ் காலேஜில் தான் படிச்சிருந்தேன். ஸோ அந்த வருஷம் தான் எனக்கு வந்து எங்கள் அண்ணா மூலியமாக தான் சென்னையில் நான் ஆல்ரெடி சேலம் டிஸ்ட்ரிக்ஸில் விளாண்டுருந்தேன். ஸோ சேலம் கிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமு அந்த லீக்ல தான் விளாண்டுருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சென்னையில் எங்கள் அண்ணா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பிரகாஷ். ஸோ அவர் மூலியமாக எனக்கு வந்து ஃபோர்த் டிவிஷன் பிஎஸ்என்எல் ஆனேன். பிஎஸ்என்எல்லாம் என்ன ஃபஸ்ட்டுக்கு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வயசில் கிடச்ச அந்த அனுபவம் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டில் போயிட்டு அந்த மண்ணில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய 20 வயசில் கிடச்ச அனுபவம் இல்லை. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பாலில் வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயம் நான் நிறையா எனக்கு இன்ஜுரி ஆச்சு. எனக்கு சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லி ஒரு வருஷம் நான் பேன் பண்ணாங்க. மறுபடியும் டிஎன்பிஎல்னு ஒன்று நடந்து அதில் கம்பேக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் கெம்ப்ளாஸ் லீக் சென்னையில் ஆடுறேன் ஃபஸ்ட் டிவிஷன். ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இதெல்லாமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்படியே படிப்படியாக ஆட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா தமிழ்நாடுக்காக ஆடிருக்கேன், நிறையா 4-5 வருஷமாக ஆடிட்டுருக்கேன். உங்களுக்கு வயசுன்றது கிட்டத்தட்ட 29 வயசு அப்படின்னா, இந்த 29 வயசில் இந்தியாவில் வந்து 20 வயசுக்குள்ளே அணிக்குள்ளே வந்து நிறையா சாதிச்சவங்கலாம் இருக்காங்க. வயசு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரியரா அப்படிங்கிறது அந்த நீண்ட கேள்வியோட சுருக்கம். வயசுங்கிறது ஒரு பேரியரே இல்லைங்க. அதாவது திறமை தான் இங்கே மெயின் திறமை. இப்போ நான் அந்த திறமை இருக்கிறதுனால தான் நான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன். இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் போய் அந்த சாதிச்சுட்டு வந்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதெல்லாம் இதில் திறமை தான் மெயினு, ப்ளஸ் ஃபிட்னஸ். எந்த வயசாக இருந்தாலும் சரி ஃபிட்னஸ் மெயின். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்ன மெயின் தேவை? உடல் வலிமை தான் ரொம்ப முக்கியம். அது ப்ளஸ் உன்னோட திறமை இருந்ததுன்னா நீங்கள் எந்த வயசுலனாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஃபேமிலியோட பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய கனவுகளை ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலிக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் நம்ம நிறையா உதாரணங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் கனவையும் துரத்தி போய் சாதிச்சிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியையும் நல்லா பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டும் ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் எப்படி கொண்டு போக முடிஞ்சிச்சு? நிறைய அழுத்தங்கள்லாம் வந்திருக்கும்ல, எப்படி அதெல்லாம் கடந்து வந்து? வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத யாருமே மேலே வர முடியாது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பையன். ஸோ கண்டிப்பாக பொறுப்புகள் நிறையா இருக்கும். இது எல்லாமே இருந்தது. எங்கள் வீட்லேயும் ப்ரெஷர் போட்டிருந்தாங்க. ஸோ வேலைக்கு போல் ஊர் மக்களும் என்னடா கிரிக்கெட் விளாட்றாங்க, எல்லாமே இருந்தது. ஆனால் எனக்கு என்ன ஒன்று ஒன்று எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட், அதை தான் நான் விளையாடுறேன். அம்மா ஒரு பேட்டியில் ஒரு முறை சொல்லியிருப்பாங்க, இது வந்து அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி. நீங்கள் காலேஜ் போகும்போது 5 ரூபா தான் உங்களுக்கு கொடுப்பாங்களாம். அவங்க பேட்டியில் 5 ரூபான்னு சொல்கிறாங்க, அது கூட ஒரு சில நாள் உங்களுக்கு கிடச்சிருக்காது. கண்டிப்பாக. எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அந்த ஸ்டெமினாலாம் விஷயங்கள் சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு, ஏதாவது சொல்லுவாங்க இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ அந்த மாதிரி சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அப்படிலாம் பண்ணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அவங்க சாப்பிட சொல்கிறாங்க அப்படி தான் ஹெல்த்தியாக இருக்கணும், அப்படி இது சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் கூலாக இருந்தாலும் அது குடித்தாலும் நமக்கு ஹெல்த்தி தான். நம்ம வீட்டில் அது கிடைக்குது, கீரை கிடைக்குது, இதோட என்ன வேணும்? வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, இதோட என்ன வேணும் நமக்கு? இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் சந்தித்த அந்த ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னா, பெரிய கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னா அந்த 2015 நடந்த அந்த இஷ்யூ தான். அது எப்படி கடந்தீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வருஷம் நான் வந்து தமிழ்நாடுக்காக ஆடுறேன். அப்போ தான் டெபு பண்ணியிருக்கேன். கொல்கட்டாவில் ஈடன் கார்டனில் ஆடுறேன், பெங்காலுக்கு எதிராக. ஸோ ஃபஸ்ட் நான் 3 விக்கெட் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சது, எல்லா மேட்ச்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சென்னையில் மேட்ச் இருந்தது. அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுவோ இருக்கும் போல் அப்படி எனக்கு தெரியாது சஸ்பெக்ட் ஆக்ஷன் என்னென்னு. அதுக்கப்புறம் கேட்டால் பவுலிங்கில் ஏதோ ப்ராப்ளம் வளர்க்குது, அது மாதிரி நீ வந்து பயோ மெக்கானிக் போயிட்டு அந்த டிகிரி ஏதோ சம்திங் சொன்னாங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு. புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு, ஆமாம் இருக்குது அப்படின் மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நம்பினாங்க. அவங்க நல்லா போயிட்டுருந்தது, டக்கு நின்றுச்சு, லைஃப் போயிடுச்சு அப்படின்ற. ஏன்னா அப்போ நான் சென்னை லீக் வேறு விளாண்டுருந்தேன், கெம்ப்ளாஸ்டிக். நான் ஜாலி ரோவர்ஸ் கிரிக்கெட் கிளப்பில் விளாட்றேன். ஸோ அவங்க அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி ப்ளஸ் அந்த பிளேயராக விளாண்டுருந்தேன். அவங்க வந்து அந்த வருஷம் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மென்டலாகவும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. பரத் ரெட்டின்ஸு அவர் தான் மேனேஜ்மெண்ட், அவர் ஹெட்டாக இருக்கார். அப்புறம் எங்கள் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி கெம்ப்ளாஸ்ட் ஓனர்ஸ் எல்லாருமே பயங்கர ஒரு வருஷம் முழுக்கவே இதில் தான். ஆமாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அதில் தான் போச்சு. அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து யாக்கர் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களோட அடையாளமாக மாற்றணும்னு முடிவு பண்ணுறீங்களா? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஆக்சுவலாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி மறுபடியும் எப்படியாலும் தமிழ்நாடு டீமுக்குள்ளே போகணும்னு தான் நினச்சேன். ஸோ அப்போ தான் அந்த டிஎன்பிஎல் வந்தது. ஸோ ஏதாவது புதுப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டென்னிஸ் பாலில் நிறைய ஏர்கட் போடுவேன். அதை ட்ரை பண்ணலாமேன்னு தான் அதை ட்ரை பண்ணேன்.
அதுதான் அப்படியே லைஃபே கொஞ்சம் அப்படியே மாத்திடுச்சு. சக்சஸ் இன்னைக்கு வந்து அதிகமான யாக்கர் வீசின ஒரு சாதனை அப்படிங்கறத நீங்க வச்சிருக்கீங்க. பிடிச்ச என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற விஷயம் உங்க லைஃப்ல இருந்திருக்கா? நீங்க வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிற விஷயம் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போ போனாலும் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நானும் சின்ன வயசுலேருந்தே நான் கூட்டமாக வளர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு தனியாக போய் என்ஜாய் பண்ணுறது பிடிக்காது, அந்த மாதிரி எங்கேயும் வெளியே சுற்றுறது பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போ எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல அப்படியே ஜாலியாக பேசிட்டு. கிரிக்கெட் தான் அங்கேயும் வந்து பேச, கிரிக்கெட்லாம் பேச மாட்டாங்க. பட் அவன் காலேஜை பற்றி சும்மா ஜாலியாக அப்படியே லைஃப்பில் இருந்தால் அப்படியே பேசிப்போம். கிரிக்கெட்லாம் அந்த குரூப்லேயே பேச மாட்டாங்க. சரி ஓகே. இப்போ வந்து சில முக்கியமான வீரர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய பங்கு எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல எங்கேருந்து நான் தொடங்கணும் அப்படின்னா சேவாக்லேருந்து தொடங்கணும். சேவாக் வந்து உங்களுடைய அந்த பயணத்தில் ஒரு பெரிய படிக்கல்லாக அமைஞ்சிருக்காரு. சேவாக்கை நீங்கள் ஒரு வரியில் குறிப்பிடணும்னா என்ன வார்த்தையை சொல்லி குறிப்பிடுவீங்க? இந்த ஃபஸ்ட் ஐபிஎல் எடுத்து கொடு, அதாவது லைஃப், எனக்கு லைஃப் கொடுத்தவர். ஓகே, லைஃப் கொடுத்தவர் அப்படின்னு. அடுத்து ஏன்னா யாருனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் கேட்டு இப்போ சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். நிறைய பேட்டியில் வந்து ஏன் எடுத்தீங்க இவ்வளவு அதெல்லாம் கேட்டீங்க, அவர் வந்து இப்போ தான் சொல்லியிருப்பார். பட் அவ்வளோ நம்பிக்கையாக என் மேலே ட்ரஸ்ட் வச்சு எடுத்து என் எடுத்தது, அதனால் எனக்கு லைஃப் கொடுத்தவர். லக்ஷ்மணன், விவிஎஸ் லக்ஷ்மணன் பற்றி சொல்லணும், நீங்கள் தான் அவரை பற்றி பேசணும். ரொம்ப அவர் சொல்கிறதுக்கு வரதே இல்லைங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் மைண்டு, பாசிட்டிவ் தாட் தான் அவர்கிட்டேருந்து வரும். ஒரு நெகட்டிவ் உரிச்சு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதால மேட்சை தோற்றுருந்தாலும் வருத்தப்பட்டுருப்பேன், சூப்பராக பண்ணடா அப்படின்னு வந்து தட்டி கொடுப்பார். லெஜெண்ட், பயங்கரமாக வந்து பேசுவார், ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார். மூணாவது நபர் அப்படிங்கிறத நான் மூணு பேரை வருஷப்படுத்த விரும்புகிறேன். இப்போ அவங்க வந்து உங்கள் கூட அணியில் இருக்காங்கன்றதுனால கேப்டன் விராட் கோலி, ரவி சாஸ்திரி அவர்கள், பரத் அவர்கள், இவங்க மூணு பேரும் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய பயணத்துக்கு எந்த அளவில் ரொம்ப முக்கியமானவங்க, என்னென்ன விஷயங்களை உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க? மூணு பேருமே ஒரே இதாக சொல்லுவாங்க, தைரியமாக எதனாலும் பண்ணு, தில்லாக எதனாலும் பண்ணு, இதனால் வரைக்கும் என்ன பண்ணியோ அதுதான் இங்கே பண்ணுறேன், கூட நாங்கள் இருக்கோம், அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட் மட்டுமே அவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம். கிரிக்கெட்டை வந்து விமர்சித்து எழுதக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அனுபவசாலிகள் தான். அவங்க சொல்லக்கூடியது வந்து நடராஜனும் எவ்வளோ நாள் இந்த யாக்கர்ன்ற விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பார், எப்போ வேரியேஷன் காட்ட போகிறாரு? இப்போ உங்ககிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து அது எப்போனாலும் போடலாம், இன்னொன்று உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, இதை தான் என்னால் பண்ண முடியும் இந்த டைமில் அப்படிங்கிறப்போ நான் எது என்ன ஃபஸ்ட் கொடுப்பீங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன் தானே, என்னோடய ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டு அது. செகண்ட் வேரியேஷன் இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன், அதுக்கு நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்ப எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய போட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இருக்குது, பார்ப்போம். உங்களுக்கு அடுத்து ஒரு புகைப்படம், இந்த புகைப்படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபோட்டோ, இந்த படம் ஞாபகம் இருக்கா? இதை பற்றி நீங்கள் பேசணும். நீங்கள் வந்து தொடங்கின அகாடமி, அதோடைய நாள் எப்படி போயிட்டுருக்கு? அது ரொம்ப பெரிய முயற்சி. அது நீங்கள் வந்து ஊருக்காக இது போல் கஷ்டப்படக்கூடிய பசங்களுக்காக நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய முயற்சின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இப்போ எப்படி அதோடய பயணம் போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக நான் அண்ணாவும் நானும் தான் அது ஆரம்பித்தோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு வராங்க, ஒரு 70-80 பசங்க வராங்க. ஸோ அதுலேருந்து இப்போது ஒருத்தன் தமிழ்நாட்டில் பெரிய சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தமிழ்நாடு ஆடிட்டுருக்கான், அவரையும் நாங்கள் அடுத்து எதிர்பார்க்கலான்ற அளவுக்கு விஜய் சாரி ஆடிட்டுருக்கான். இந்த இப்போ செலக்ட் ஆகிருக்கான், போயிருக்கான் மேட்ச்சுக்கு. ஸோ அடுத்து டிஎன்பிஎல் ரெண்டு பசங்க ஆடுறாங்க, ஒரு 14 அண்டர் ஒருத்தர் ஸ்டேட் ஆடிட்டு இருந்தான், லாஸ்ட் இயர் ஆடிட்டுருந்தான். ஸோ ஒரு 15 பேர் வந்து சென்னை லீக் ஆடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பெரிய சாமி அவெல்லாம் முன்னாடி டென்னிஸ் பால் ஆடிட்டு இருந்தான், மற்ற பசங்க எல்லாமே கிரிக்கெட் தெரியாத பசங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. மொட்டை அடிச்சிருக்கீங்க, வேண்டுதலா இல்லை வந்து காணிக்கையா இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் அதனால வந்து? இல்லை இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஊர் வழக்க பிரகாரம் குழந்தை அந்த மாதமாக இருக்கிறப்போ முடி விடுவாங்க இல்லையா, அதனால தான் ஐபிஎல்ல விட்டுருந்தேன். ஐபிஎல் முடிச்சுட்டு வந்ததும் குழந்தை பிறந்ததும் நான் போய் பழனி மொட்டடிக்கலான்னு இருந்தேன். ஸோ அது முடியல, தள்ளி போயிடுச்சு, அதனால் இப்போ வந்து அதை பண்ணேன். அடுத்து வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மறக்க முடியாத வாழ்த்து, மனதிலேயே இப்போ வரைக்கும் நிற்கக்கூடிய வாழ்த்து அப்படின்னா எந்த யாருடைய வாழ்த்து? எங்களுக்கு எல்லாருமே மறக்க முடியாத வாழ்த்துக்கள் தான்.
அந்த வரவேற்பு பண்ணாங்க இல்லையா அங்க அந்த அந்த முதல்ல பேட்டியில வீட்டுக்கு முன்னாடி இன்னும் பேசும்போதே அதை நீங்கள் அந்த மக்கள் அது வந்து லைஃப்லேயே மறக்க முடியாத வாழ்த்து. நீங்கள் நிறைய இடத்துல இந்த நபர் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, ஜேபி அவர்கள், இவரை பற்றி சொல்லுங்களேன் இந்த அத்தியாயத்தை பற்றி. ஆக்சுவலாக இவரை பற்றி எல்லா என்ட்ரிலையும் சொல்லிட்டேங்க. சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு வேர்டில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி உட்காந்து இந்த மாதிரி அப்படி உட்காந்து பேசுகிற காரணம் எங்கள் அண்ணா தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவர் ஒன்றோட என்னோடய கூட பிறந்த பிரதர் கிடையாது, ஒரு டென்னிஸ் பாலில் எனக்கு பழக்கமான ஒரு நண்பர். கிரிக்கெட் மாதிரி வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் விளையாடுறாங்க, 11 பேர் தான் விளையாட முடியும். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் இருக்காங்க, எண்ணிக்கைன்றது ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வரவும் முடியும். ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேம் தானே கிரிக்கெட், ரொம்ப கம்மியான வாய்ப்பு தானே அதில். நீங்கள் நல்லா பண்ணுங்க. இப்போ அப்படி பார்த்தீங்களா, நான் எங்கேயே இருந்தேன்னா இங்கே வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்க முடியுமா? திறமை இருந்தால் எங்கேனாலும் விளையாடலாங்க, எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் விளையாடலாம். நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொல்லாதீங்க, எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் திறமை. இப்போ வந்து திறமை இருந்தால் நீங்கள் எங்கேனாலும் ஜொலிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட உழைப்புங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் உங்கள்கிட்ட நல்ல நல்ல விக்கெட்ஸ்லாம் நாங்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கோம். நிறைவாக யாருக்கெல்லாம் இந்த விஷயத்தை இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளைய நிறைய பேர் வந்து நின்று இவ்வளோ பயங்கர லவ் பண்ணாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக மக்களுக்கும் நம்ம இந்தியா எல்லா சைடில் இருக்கிற மக்களுக்கும் என்னோடய மனவார்ந்த நன்றி. ஏன்னா அவங்க இவ்வளோ நான் ஆஸ்திரேலியா இருக்கப்போ சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம், அப்புறம் தான் வந்து தெரியுது. நானும் அவங்க வீட்டை ஒரு பையன் மாதிரி பார்த்து நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப. அந்த அன்பும் உங்கள் மீதான எதிர்பார்ப்பும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கூடிகிட்டு தான் இருக்கணும், கூடிகிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பூர்த்தி செய்வீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம நிறைவு செய்யலாம். நன்றி நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.